ஏகே ராமானுஜம் அவர் எழுதின ரிவர் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து அவர் என்ன விஷயம் சொல்லியிருப்பாருன்னா, அதாவது நியூ போயட்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு போயட்ஸை கோட் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் யாருமே ப்ரெசண்ட்டில் இருக்கிற விஷயத்த பேசாமல் பாஸ்டே பேசிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிற நிகழ்வும் பேசணும், போயட்டிக்காக ரொமான்டிக்கான விஷயங்களை மட்டும் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு ஆதங்கமாக தான் இந்த போயம் இருக்கும். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மதுரை அப்படின்ற ஒரு சிட்டியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மதுரை வந்து டெம்பிள்ஸ்க்கும் போயட்டுக்குமே ஃபேமஸ். ஸோ எல்லா சம்மர்லேயுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போயட் வந்து சிட்டிஸ் பற்றியும் டெம்பிள்ஸ் பற்றியும் வந்து நிறைய பேசுகிறாங்க, ஆனால் அங்கே ஒரு ரிவர் வந்து வறண்டு போயிருக்கும், அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. அந்த ரிவர் வந்து வறண்டு போயிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப தின் லைன்ஸாக வந்து மாறிட்டு இருந்துட்டுருக்கோம். ஸோ அந்த சாண்டெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ட்ரையாக எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சாண்டு ரிப்ஸ் மாதிரி வந்து கூடு மாதிரி வந்து அங்கங்கே இருக்கும், ஏன்னா தண்ணி இல்லை இல்லையா. அதனால் வந்து அந்த வாட்டர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல குழியாகவும் ஒரு இடத்துல பள்ளமாகவும் வந்து இருந்திருக்கிறதா அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த ரிவருக்கு வந்து கேட்வே இருக்கும்ல, அந்த கேட்வேயில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அடைப்பாக அடைச்சிட்ருக்குன்னு பார்த்தோன்னா, புல் அடைச்சிட்ருக்கு, உமன்ஸோட ஏர் வந்து அடைப்பாக வந்து அங்கே இருக்குது. அந்த கேட்வேயில் இருக்கக்கூடிய கம்பிகள் எல்லாம் பார்த்தோன்னாக்கா துருப்பிடிச்சி போயிருக்குதாம்மா, ஓகேவா, அந்த பிரிட்ஜில். ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து அந்த ராட்ஸ்லாம் அப்படி இருக்குது, பேச்சஸ் பேச்சஸாக இருக்குது, எல்லாமே வந்து ரிப்பேராக வந்து அங்கே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த காஞ்சி போன ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு சில வெட் ஸ்டோன்ஸ் எல்லாம், கொஞ்சம் ஈரமான பாறைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பளபளப்பாக இருக்கிற க்ரொக்கடைல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கிளிஸ்டனிங் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பஃபலோஸ் மாதிரி இருக்கும். அந்த வாட்டர் பஃபலோஸ் எப்படி இருக்குன்னா, மொட்டை அடித்த மாதிரி இருக்குது, ஷேவன் வாட்டர் பஃபலோஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து சன்னில் வந்து சன்லைட்டில் தூங்கிட்டுருக்கிற மாதிரி, அந்த கல் தான் பட் ஒரு கற்பனையாக அவர் சொல்லியிருக்காரு. இந்த போயட் வந்து அங்கே ஒரு நாள் கிட்ட இருந்திருக்காரு, எந்த டைம்லன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து அங்கே ஃப்ளட் இருந்த டைமில் வந்து இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இந்த தண்ணி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசுகிறாங்க. எப்படின்னாக்கா, அந்த பாத்திங் பிளேஸ்லலாம் தண்ணி ரைஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ கல் தூக்கி போட்டாக்கா இவ்வளோ இது ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் தான் வந்து பேசுகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை யாருமே பேசலை. அது என்னென்னா, ஸோ 3 villages தான் இந்த தண்ணி வந்து க்ராஸ் பண்ணி போகுது. அப்படி போகிறப்போ யாரையுமே வந்து அடித்து மூழ்கடிச்சு போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறப்போ, கப்புள் ஆஃப் கவுஸ், ஸோ 2 cows வந்து இருக்குது அடிச்சுட்டு போயிருக்குது. அந்த கவ்வோட நேம் ஒன் ஆஃப் த கவ் வந்து கோபி, இன்னொன்று வந்து பிரிண்டா. அதுக்கப்புறம் இவர் வந்து நியூ போயட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாருனாக்கா, ஓல்டு போயட்ஸை கோட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் யாருமே இந்த ப்ரெக்னென்ட் உமன் பற்றி பேசவே இல்லை. இந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே ட்வின்ஸ் பாப்பா இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து முழுகி போகிறாங்க. அப்படி முழுகிறப்போ என்ன சீன் வருது அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து அந்த பிளாங்க் வால்ஸை வந்து அவங்க வயிற்று உதைக்கிற அந்த காட்சி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிருக்குது. இது யாருமே பேசலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை தான் இந்த போயமில் அவர் பேசியிருக்கார். ஸோ இவர் வேறு என்னமோ சொல்கிறாருன்னா, அந்த ரிவரில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து போயட்டிக்காக வந்து இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இயர்லேயே அது 3 villages அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி போகிறப்போ கப்புள் ஆஃப் கவுஸ் கோபி பிரிண்டா போயிட்டாங்க, அந்த ப்ரெக்னென்ட் உமன் முழுகி போனாங்கல்ல, அப்போ அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துக்கும். அந்த ஐடென்டிட்டி ட்வின்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மச்சமும் இல்லாமல் அவ்வளோ கிளியர் ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன கலர் டைப்பர்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க குழந்தையோட அவங்க இமேஜினேஷனில் இருந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த போயமை இவர் முடிச்சிருக்காரு.